அடேங்கப்பா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நான் பார்த்ததே இல்லையே அப்படி இங்க என்னதான் பீச்சு நடந்திருக்கோ இந்த இடமே இப்படி சதுரி கிடக்குது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி நடந்ததே இல்லையே எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஏலியன் அட்டாக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா பீச்சு என்னது ஏலியன் அட்டாக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா சிட்சாட் இந்த ஊர்ல ஏலியன் இருக்குங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதடா நீ நம்மளால நம்பட்டி அதான் நினைச்சா அங்க இருக்காரு பாரு போலீஸ்காரு அவர்கிட்ட போய் கேளு பீச்சு என்னாச்சுன்னு நீ சொல்றதும் சரிதா இருப்ப கேட்டு வரேன் ஆபீசர் சார் என்ன சார் நடக்குது என்ன நடக்குது இந்த மாதிரி அப்புறம் என்ன உனக்கு இங்க வேலை இருக்குது உன்னை தூக்கி உள்ள வச்சிருவான் பாரு ஆமா யாரு அங்க நிக்கிறான் சின்ன பையன் அவனையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் மரியாதை ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கடா முதல்ல நான் அப்படி என்ன கேட்டேன்னு இவர் இப்படி என் மேல கோவப்படுறாரு இது வேற வழியா தான் சமாளிக்கணும்னு நினைக்கிறேன் எப்பா சிச்சாடு அவரு பேசினதெல்லாம் நீ கேட்டியா கேட்டப்பா பீச்சு எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு இது நம்ம என்னன்னு நம்ம விசாரிக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப எப்படி நம்ம உள்ள போறது ஆனா போலீஸ்காரங்க மொத்தமா சுத்தி இருக்கிறாங்க நீ மட்டும் மாட்டினு வச்சுக்க அவ்வளவுதான் முதல்ல எஸ்கேப் ஆகிறாள் நானாதான் இருப்ப பாத்துக்க பீஜி என் கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சிச்சானே அப்படியே நீங்க வெயிட் பண்ணு சரியா நான் ஒரே செகண்ட் வந்துடுறேன் இங்கே நில்லு எங்கேயும் போயிடாது சரியா சோ ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது நம்ம இதுக்குள்ள போகணும்னா இவங்கள மாதிரி மாறினா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போக முடியும் நான் யாருக்கிறத கிப்ப கட்டுறப்பா இருக்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூட்டு நம்மளுக்கு பக்காவா இருக்குல்ல எனக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு ஆபீசர் கொஞ்ச நேரத்துக்கு இங்க படுத்துருக்கேன் என் வேலையை மட்டும் நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வர்றது எல்லாமே கற்பனையே சோ நீங்க யாரும் ரியல் லைஃப்ல ட்ரை பண்ணி பார்க்க கூடாது ஏன்னா போலீஸ் ஆபீசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் மாதிரி ஓகேவா சோ இப்போ அப்படி யாராலையுமே தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசர் மாதிரி நம்ம பேசணும் இங்க என்ன நடக்குதுங்கிறத எப்படி நம்ம கட்டுப்பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்துட்டு நம்ம குரல்ல வந்து ஒரு கண்ணீர் வரணும் கண்ணீர் வந்திருக்கா வந்திருக்கு தான் நினைக்கிறேன் என்னையா சகுனமே சரியில்லை எந்த போலீஸ்கார்ட்ட கேட்கலாம் அந்த போலீஸ்கார் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவர் ஆல்ரெடி நம்மளை பார்த்துருக்காரு ஓகே இந்த போலீஸ்கார்ட்ட போய் பேசுவோம் என்ன சார் ஒரு ஆஃபீஸர் வந்திருக்கேன் கண்டுக்காம நின்றுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் நீங்கள் டியூட்டி பார்க்குற லட்சணமா இப்படிலாம் இருந்துக்கிட்டா கட்டி போக எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்க ஐயோ சார் மன்னிச்சிருங்க நான் உங்களை பார்க்கவே இல்லை சார் என்ன தயவு செஞ்சு படிச்சிருக்கேன் சார் இதான் வந்துட்டேன் சார் ஏய் பெரிய ஆஃபீஸர் வந்திருக்காரு சீக்கிரமா நடக்கும் ஆமா இவங்க எல்லாம் எதுக்கு இங்க நிக்கிறாங்க சயின்டிஸ்டுக்கும் இங்க என்ன வேலை இது வெறும் கிராஷ் தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பாக்கணும் இவங்க எல்லாம் ஏன் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்காங்க எனக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் ஆகுது இந்த மாதிரி கிராஷ் நடக்கிறதுக்கு அவ்வளோக்கா வாய்ப்பே இல்லை இவங்க எதையோ இங்க இருந்து எங்கிட்ட மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆபீசர் சொல்லுங்க இந்த கிரைம் எப்படி நடந்துச்சு ஆபீசர் இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நமக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் ஆர்டர் போட்டிருக்காருல்ல சார் இந்த விஷயம் யாருக்கும் வெளியே போக கூடாது டாப் சீக்ரெட்னு அதனாலதான் சார் இன்னும் மீடியாக்கே சொல்லாம இருக்கோம் டாப் சீக்ரெட்டா அப்படி என்ன டாப் சீக்ரெட் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் பாக்கல சரி நீ ஒரு தடவை சொல்லு பாக்கலாம் அது என்னன்னு சார் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூமியில வந்து ஆஸ்ட்ராய்ட் தாக்க போகுதுன்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா நம்ம பிரைம் மினிஸ்டர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல சார் அதே மாதிரி இப்ப நடந்துருச்சு ஒரு ஆஸ்ட்ராய்டு அதாவது சாத ஆஸ்ட்ராய்டா இருந்தா பரவாயில்ல சார் அது வந்து ஒரு லாவா ஆஸ்ட்ராய்டு அது வந்து நம்மளோட லாஸ் ஆண்டோஸை ஹிட் பண்ண பார்த்துருக்கு சார் வெறும் அது சின்ன ட்ரீசர் தான் சார் அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு ஆனா கண்டிப்பா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பாத்து எப்படி சொல்றது சார் எனக்கு பயமா இருக்கு சார் அது அவ்வளவு ஆஸ்ட்ராய்டு வானத்துல இருந்து பொழிய போகுது சார் சொன்னா மக்கள் வந்து பேனிக் ஆயிடுவாங்கன்னா இன்னும் யாருக்கிட்டயுமே சொல்லல சார் என்னது ஆஸ்ட்ராய்டு மழை பெய்ய போகுதா அடே என்னங்கடா இப்போதான் அந்த ஊருக்கு சுனாமி வந்துச்சு அதுக்குள்ள ஆஸ்ட்ராய்டு கல்லு வந்து மோத போகுதா ஐயோ ஆமா
ஆமா சார், இதை தடுக்க எதனாவது கவர்மெண்ட் வழி பண்ணிருக்கோமா இல்லையா? சார், கவர்மெண்ட் இதுக்கு வழி பண்ணாம இருக்குமா? அதுக்கு தான் ராப்பகல்லாம் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். அந்த ஆஸ்ட்ராய்டு அழிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம ஊர்ல அதாவது கிட்டத்தட்ட 50 இடத்துல பவர்ஃபுல்லான கன்ஸ் வச்சிருக்கேன் சார். அது வந்துட்டு ரொம்ப லாங் ரேஞ்ச் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போய் தாக்கும். அந்த கன்னு வர புல்லட்ட வச்சுதான் மேல இருந்து விழுகிற கல்ல சதர அடிச்சு சாம்பலா விழுக வைக்க போற சார் நம்ம பூமியில. என்னது சாம்பலா விழுகுமா? எவன்டா இந்த ஐடியாவை கொடுத்தது? கண்டிப்பா இந்த ஐடியால போனாங்கன்னா இந்த ஊர் அழிஞ்சுதான் போகும். ஐயோ, இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா? சரி, இத மக்கள் கிட்ட சொல்லாம இருக்கீங்களே, இப்ப எதனா சொன்னீங்கன்னா மக்கள் ஏதாச்சும் அவங்க பாதுகாப்புக்கு எதனா பண்ணுவாங்கல்ல சார்? அப்படி பண்ணோம்னா ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே அங்கிங்கே ஓட ஆரம்பிச்சிருவாங்க சார். டிராபிக் அதிகமாகும், கடைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வன்முறை தலைக்கு மேல போயிடு சார். அது கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நாங்க டாப் சீக்ரெட்டா வச்சிருக்கோம். ஆமா, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சார் நீங்க? நானா? ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன் சார், வெயிட் பண்ணுங்க. ஐயோ, நம்ம கிட்ட போயிட்டு கேக்குறாரே, முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். அந்த போலீஸ்கார் கண்ணை மட்டும் பற்றக்கூடாது. என்ன ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது நம்ம இந்த சின்சான் கிட்ட சொல்லியே ஆகணும். என்னப்பா பேச்சு, விளையாடுறியா? ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு பூமி மேல மோத போகுதுன்னு சொல்ற, ஏதோ மீன் மலை பொழிகிற மாதிரி ஆஸ்ட்ராய்டு மலை பொழிய போகுதா? ஒரு நிமிஷம் இரு. ஆஸ்ட்ராய்டுனா என்னது பார்த்தோம்? ஆஸ்ட்ராய்டுனா எதனாவது ஜிலேபியா? எனக்கு தெரியலையே, என்னன்னே தெரியாம நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஆமா, ஆஸ்ட்ராய்டு நல்ல விஷயம் தானே பிஜி? இதுக்குத்தான் போய் ஸ்கூலுக்கு போடான்னு சொன்னா கேக்குறியா சிச்சா நீயே? ஆஸ்ட்ராய்டுனா ஜிலேபி கிடையாதுரா. ஆஸ்ட்ராய்டுனா அது ஒரு கல்லு, பெரிய கல். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அது சிலதெல்லாம் ஊரோட சைஸுக்கு இருக்கலாம், சில கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடோட சைஸுக்கு இருக்கலாம். அந்த கல் மட்டும் நம்ம பூமியில ஃபோர்ஸாக விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த இடமே தரமட்டமாயிடும். ஐயோ, இது கண்டிப்பாக சீரியஸான விஷயம் தான் நினைக்கிறேனே பிஜி. இப்போ என்னப்பா பண்ணுறது? இப்போதான் நம்ம சுனாமி கிட்டேருந்து தப்பிச்சான், இப்போ என்னடா லாவாவா? என்னப்பா இருக்கிறையே, மற்ற எலிமெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து வருது. நம்ம கிட்ட யாரோ சாவ விட்டாங்கன்னு நினைக்கிறோம்ப்பா பிஜி. அதனால தான் இந்த மாதிரி தப்பு தப்பாக நடக்குது. சரி, போன டைம் எப்படியா நம்ம இந்த ஊரை காப்பாற்றிட்டோம், இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டிப்பாக நெருப்பு ரொம்ப கஷ்டம் இந்த வீட்டை, அதுக்கப்புறம் நம்மளால காப்பாத்தவே முடியாதுரா சிச்சான். நீ சொல்றதும் சரிதான் பேஜி, ஆனா என் மூளைக்கு எதுவுமே எட்ட மாட்டேங்குது. அவ்வளோ ஃபோர்ஸா விழுகிற கல்ல நம்மளால எதை வச்சு பிடிக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா பேஜி. பேசாம நம்ம வேற யார்கிட்டயாவது போயிட்டு ஹெல்ப் கேட்போமா? அதுதான் கரெக்டா இருக்கும். இந்த தடவை நம்ம யாராவதோட ஆலோசனையை கேட்டே ஆகணும்ப்பா பேஜி. இல்லைன்னு வச்சுக்கோயா, எதனாவது தப்பா தான் போய் முடியும். என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சிச்சான். அதாவது எப்படின்னா, நம்ம வீட்டை சுத்தி ஃபுல்லா கவர் பண்ணி, அதாவது இப்ப உட்ட கவர் பண்ணுனா கண்டிப்பா அது உடைஞ்சிரும். அதே மாதிரி ஸ்டீலை வச்சு கவர் பண்ணாலும் அந்த ஸ்டீல் பெண்ட் ஆயிடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் தாங்குற ஸ்டீலா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி சிச்சான், அதோட வைப்ரேஷனையும் தாங்கும், அதோட வெயிட்டையும் தாங்கும். அந்த மாதிரி ஒரு வெட்டீரியலை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம், பக்காவா நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சிச்சான். என்ன நீ சயின்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் சொல்றது கேளு, இதுக்கு யாராவது நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட தான் இதை கேட்டாகணும். எனக்கு கால் பண்ணி வர சொல்றேன் அவரே எதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கட்டும் நல்லா கேட்டு விசாரிப்பா பிஜி சீக்கிரம் நமக்கு எதுக்குமே டைம் கிடையாது நீ சொல்றதை கூட சரிதா சிச்சான் நான் ஒருத்தர் கால் பண்ணி வர சொல்றேன் அவரே எதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கட்டும் நல்லா பணக்காரங்களா தான் இருப்பாங்க போல இருக்கே அங்க பாருங்க வீட்டை என்னமா செதுக்கி வச்சிருக்காங்க எனக்கு கால் பண்ணது யாரு ஓ நீங்க ரெண்டு பேர் தானா ஹாய் சார் என்னோட கசின் கம்பெனி இருக்கு சார், அந்த கம்பெனியில நீங்க அந்த ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆஸ்ட்ராய்டு என்ன இந்த உலகமே இடிச்சு விழுந்தாலும் சரி சார், ஒண்ணுமே ஆகாது. உங்க வீடு
பக்கா சேஃப்டியா இருக்கு சார். நான் என்னோட கசின் பிரதர் கிட்ட சொல்லிட்டேன், அவன் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இல்ல இல்ல இன்னைக்கே இறக்கி வச்சிருவான் சார் மெட்டீரியல் எல்லாத்தையும். ஆனா உட்டு தீல பட்டா எரிஞ்சிருமே சார், உட்டு எப்படி போடுறது? எனக்கு இது நல்ல ஐடியாவா தோணலையே. பிஜி எனக்கும் ஏதோ இதுல தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இத கேட்டு நம்ம இறங்கணும், பின்னாடி எதனாவது ஆபத்து வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறப்பா பிஜி. இப்பயோ நம்ம இதை வேணாம்னு சொல்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், சின்சான் சொல்றதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன சார் நீங்க, சின்ன பசங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரியவங்களான நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? இந்த பையன் ரொம்ப ஓவரா வாய் பேசலாம் சார். கொஞ்சம் பையனை அடக்கி வைக்க தம்பி, இல்லைன்னா ஆஸ்ட்ராய்டு விழுகும் போது உயிர் பழைக்க முடியாது, பாத்துக்கோ. உயிர் விஷயம் இது சார். இந்த சின்ன பசங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி பேசும்போது கூப்பிட்டு வராதீங்க சார், ரொம்ப வாய் இவனுக்கு அதிகமா இருக்குது சார். பிஜி அவன் என்ன பார்த்தா சின்ன பையன் சொல்றான் பாத்தியா? எனக்கு என்னமோ இவன் மேல நம்பிக்கை இல்லப்பா பிஜி. இவனை நம்பாத, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் பாத்துக்கோ. எனக்கு என்னமோ இவன் மேல ஒரு டவுட்டா இருக்குப்பா பிஜி. ஓகே ஓகே, உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நான் ஒரு முடிவு எடுத்தாச்சு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல மெட்டீரியல் வந்து இறங்கிரும், நீங்க எல்லாரும் சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. வாசமா மாட்டிக்கிட்டாடுங்க நம்ம கிட்ட, ஆஸ்ட்ராய்டு விழுக போதும். ஆஸ்ட்ராய்டு என்னமா கதை கட்டுறானுங்க, இவனுகிட்ட எதனா ஒரு சாமியார் சொல்லியிருப்பான், உடனே இவனுங்க பாதுகாப்புக்கு பண்றங்கிற பேர்ல இந்த மாதிரி பண்ணுவானுங்க. எப்படியோ நம்ம கசினுக்கு ஒரு டீலை புடிச்சு கொடுத்தாச்சு. டேய், ஒரு கோமாளி மாட்டி இருக்கான், அவங்கிட்ட காசை கறந்துட வேண்டியதுதான். பரவாயில்லையே சிச்சன், சொன்ன மாதிரி எல்லா மெட்டீரியலையும் இறக்கி வச்சுட்டாங்க போல இருக்கே. இப்ப இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூஃப் மாதிரி செய்ய போறோம். சோ இங்க இருக்கு பாத்தியா, இந்த பில்லர் தான் வந்து அதை தாங்கி நிக்க போகுது. ஏய் என்னடா, ஹெலிகாப்டர்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு சிச்சன், நமக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நம்ம வேலையை முடிக்கிறதா நல்லது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லர்ஸை வந்துட்டு கரெக்டான ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் எஜ்ஜில் ஒன்றும் பிளேஸ் பண்ணிடலாம். சிச்சன் நான் சொல்கிறேன் பாரு, இந்த இடத்துல வந்துட்டு நீ ஒர்க் பண்ணு ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 4 பில்லர் வச்சிரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து நான் என்னோடய வேலையை பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அந்த கல் விழுகிறப்போ அதோடய ஃபோர்ஸு தாங்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்கணும். அப்படி சப்போஸ் கல் விழுந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணியில் தான் விழுகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்ட்ராய்டோட சைஸை வந்து நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியாது. இதில் அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. சில நேரம் வந்துட்டு நம்ம வீட்டை விடவே பெரிய கல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சட்னி தான் ஆக போகிறோம். ஆமாம், இந்த சின்சன் பையன் எங்கே போனான்? அடே, உனக்காக நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா எங்கடா அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் தான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேனே பிஜி, இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீ என்னதான் பிளான் பண்ணாலும் சரி, இது வேலைக்கே ஆகாது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதான் நீ கேட்டு நடந்துகிட்டு இருந்த, இப்ப நீ யார் யார் சொல்றதா கேட்கற, கண்டிப்பா அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும் பாரு பிஜி. உனக்கு மக்களோட உயிர்ல தான் நீ விளையாட போறியா என்ன? என்ன சிச்சர் புதுசு புதுசா பேசிக்கிட்டு இருக்க, என் பேச்ச மதிக்கலாம் என்ன? இங்க பாரு, உனக்கு லாஸ்டா சொல்றேன், நீ அந்த இடத்த நீ பில்ட் பண்ணு, இந்த இடத்த நான் பில்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இதை முடிக்கிற வரைக்கும் நம்ம அவங்க கூட பேசவே கூடாது. உட்டா ஓவரா பண்ணுறான், எனக்காவது நான் சொல்கிறத கேட்குறானா? எப்போ பார்த்தாலும் அவன் சொல்கிறதான் சரி, அவன் சொல்கிறதான் சரின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல வேலையை ஆரம்பிப்போம், நம்ம கிட்ட அவ்வளோக்கா டைம் இல்லை. ஏ, நீ என்ன சொல்கிறது பிஜி, நானே இந்த வேலையை பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன, இதை 4 பக்கம் பிளேஸ் பண்ணுன்னு சொல்கிறான், அவ்வளோதானே? நான் யாருங்கிறத காட்டுறேன் பாரு. ஒன்று விட்டு நான் பயங்கரமா பண்ணி காட்டுறேன் பிஜி. இந்த இடத்துல பாரு, எப்படி இந்த பில்லர்ஸை பிளேஸ் பண்ணி காட்டுறேன்னு. எங்க இருக்கு அந்த பில்லர்ஸ்? ஓகே, நீ பில்லர்ஸை வைக்கிறதுக்குள்ள நான் அந்த இடத்தையும் முடிச்சு காட்டுறேன் போறேன். இப்போ இந்த வுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் மாதிரி பண்ணணுமா? சரி ஓகே, பண்ணிடலாம். நானே ஒரு பயங்கரமான மைண்ட் கிராஃப்ட் பிளேயரா, ஏன் கிட்டியாவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எத்தனை பேருக்கு மைண்ட் கிராஃப்ட் பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதில் எத்தனை பேர் வீடு கட்டிருக்கீங்க, மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்கோ. சரி, முதல்ல நம்ம வந்துட்டு பில்லர்ஸை வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பட சொல்லி சுத்தடியா இருக்கிறத காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பில்லர்ஸ் வந்து வச்சிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க, பட்டே எப்படி வேற லெவலில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அந்த பீச் பயிலுக்கு முன்னாடி நம்ம முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த ரெண்டு இதாக வச்சிடலாம். நம்ம முதல்ல இந்த வேலை முடிச்சா போதும்பா சாமி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி முடிச்சிட்ட பாத்தீங்களா சார்? 4 வந்து பாத்தீங்கன்னா தூணையும் வச்சிட்டோம் சார், அதுக்கு மேல வந்துட்டு ரூஃபையும் போட்டாச்சு சார். இருங்க, உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா எவ்வளவு அழகா கட்டிருக்கோம்ல. ஆனா இது
இது வந்துட்டு எரிக்கல தாங்கம்மான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு டவுட்டு தான். ஆனால் எம்புக்கு கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீச்சி பையனுக்கு முன்னாடி நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். ஏய் அப்படிங்கப்பா, ஏய் பீச்சி என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ கட்டிட்டியா? ஏய் செம்ம ஃபாஸ்ட்டு தான் நீ. ஆனால் சும்மா சொல்ல கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீச்சி பைக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்றான்ல ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பிளேன் கிராஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அன்றைக்கி நைட்டு கூட இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சீக்கிரமாக வந்துட்டு வேலையை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகணும். இது மட்டும் எதனா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வேற யாராலையுமே காப்பாற்ற முடியாது. சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சிட்டான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வந்துட்டு இங்கே இந்த நம்ம பில்லர் வச்சிருக்கோமா, ஸோ இது வந்துட்டு அதாவது ஒரு அடிக்கு ஒன்று தான் வைக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக அதாவது நிறையவே வச்சுருக்கோம். ஏன்னா அதோட ஆஸ்ட்ராய்டு வந்து தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்தளவுக்கு பேலன்ஸ் ஆகி நிற்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோம். ஏன் வீட்டுக்கு முன்னாடி கவர் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஆஸ்ட்ராய்டு கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் அதிகமான ப்ரெஷர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பின்னடிக்கிறது வந்து பிடுங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்துட்டு அப்படியே சும்மா விட்டுட்டோம். பெரிய ஆஸ்ட்ராய்டு வராதுன்னு டப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு சில லக்கு நம்மளுக்கு தேவைப்படுது, கண்டிப்பாக லக் இருக்கும் தான் நம்புகிறேன். ஸோ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வர வர கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு சேஃபாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சிச்சாடு சீக்கிரமாக ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போக, கிளைமேட் ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கு. எப்போ வேணால் அந்த ஆஸ்ட்ராய்டு தாக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதோ தெரியலையா, இன்னையோட இன்னைக்கு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கணும்ப்பா. சாப்பு நீ என் கூடையா வா சரியா, எங்கேயே தொலைச்சு போயிடாத. அத நான் உன்ட்ட சொல்லணும் சிச்சான், எல்லாரும் என்ன பண்ணலாம், மொத்தமா போயிட்டு கீழே ஒளிஞ்சுக்கலாம். இதுக்குதான் ஒரு கரேஜோ இல்லாட்டி எதனா பங்கரோ நம்ம முன்னாடி செஞ்சு வச்சிருக்கணும். சோ இனி அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா நம்ம செஞ்சிடலாம். ஓகே, சோ இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பா எல்லாரும் இங்கேயே வந்து செட்டில் ஆயிடுங்கப்பா. என்ன சிச்சான், ஏதோ வெளியே சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. ஒன்னும் ஏய் அது கல்லு விழுக ஆரம்பிச்சிச்சு போல இருக்கே, என்னடா இவ்வளவு பயங்கரமா சவுண்ட் கேக்குது. இந்த அளவுக்கு சவுண்ட் கேக்குது சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லடா சிச்சர், அதை ரொம்ப பொத்திக்கோ. என்னமா சவுண்ட் கேக்குது, ஏய் அப்ப கூட பாடுறான் இத சாப்பு பய பயப்படாம இருக்கான், என்ன வெளிச்சு அடிக்குதுடா சிச்சன். எனக்கு பயமா இருக்கு, இது எப்ப நிக்கும்னு எனக்கே தெரியலையே, பிளீஸ் எதனாவது பண்ணுப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாப்பேஜி. ஏமாறதுக்கா பாத்துக்க, வெளியே அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே, ஆஸ்ட்ராய்டு மலையா பெய்யுதுன்னு நினைக்கிறேன் பாப்பேஜி. ஓ மை காட், ஃபுல்லா ஆஸ்ட்ராய்டா விழுகுது. எப்பா இது எப்பா முடியும், கடவுளே யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. பீச்சி ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் நம்ம வீட்டு பக்கத்துல ஓடையிற மாதிரி கேக்குது. ஆஹா எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு தெரிச்சு. ஓ மை காட், ஏதோ பெரிய பெரிய கல்லு விழுகிற சவுண்ட் எல்லாம் கேக்குதுப்பா, இது தாக்கு பிடிக்குமா என்ன, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குப்பா பீச்சி. ஏ நல்ல வேலை எதுவும் விழுக்கல, ஐயோ விழுக ஆரம்பிச்சிருச்சு, போச்சு 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 பீச்சி, எனக்கு என்னமோ அது உடஞ்சிருச்சு. கண்டிப்பா எதுவும் ஆகாது சிச்சான், நம்ம பாத்துக்கலாம், தைரியமா இரு. எதுவும் நம்ம வீட்டு மேல இப்போதைக்கு விழுகலன்னு நினைக்கிறேன்டா. கண்டிப்பா இந்த உட்டு தாக்கு பிடிச்சிரும், நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு பயமா இருந்துச்சுடா என்னோட கைய பிடிச்சு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு அழிவை நான் பார்த்ததே இல்லை, இதுக்குதான் இயற்கை கூட விளையாடாதீங்கன்னு சொன்னா கேக்குறாங்களா. பெசாப்ப ஹெலிகாப்டர்ல போனாலும் கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஐயோ ஐயோ பாத்தியா சிச்சன், அங்க போயிட்டு இருந்த ஹெலிகாப்டர் சுக்குடூரா நொறுக்கிடுச்சு. இல்ல 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 ரொம்ப மோசமா நடக்குது. ஆஹா சிச்சன், ஏதோ ஒண்ணு நொறுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதுடா மேல. ஏய் சிச்சன், உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? ஆமா பேஜி, எனக்கு அந்த சவுண்ட் கேக்குது. ஆனா ஆனா என்ன நொறுங்கச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு நினைக்கிறப்பா பேஜி. அந்த 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 மேல போட்டு சீட்டு உடஞ்சிருக்கும் இந்நேரம். நீ சொல்றது எனக்கு என்னமோ சரிதான் தோணுதுடா சிச்சன், அவசரப்பட்டு நம்ம அதை போட்டுட்டோம் நினைக்கிறேன். பிளீஸ் கடவுளே, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த தப்ப மட்டும் இனிமே நான் பண்ணவே மாட்டேன். போச்சு, ஆஹா என்ன நடக்க போது தெரியலையே, மொத்தமா நம்ம வீடே நொறுக்கிடும் போல இருக்குடா சிச்சன். எனக்கு உடனே ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க பிளீஸ், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, அதை நான் சரி பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு சான்ஸ் பிளீஸ். ஐயப்பா முடியலை, எனக்கு தலையெல்லாம் அப்படியே யாரோ ஆணியை வச்சு குத்துற மாதிரி இருக்கு. என்னாச்சு சிச்சன், முடிஞ்சிருச்சா? நம்ம எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கமா என்ன? சாப்பு நீயும் சொர்க்கத்துக்கு வந்துட்டியா என்ன? ஜிஜி வாப்பா வெளியே போய் பார்த்துட்டு வருவோம் என்ன நடக்குதுன்னு, நம்ம எப்படி ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வாப்பா பீஜி வெளியே போய் பார்த்துட்டு வரலாம். நீ சொல்றதும் சரிதான் சிச்சன், வா போய் பார்ப்போம்.
கடைசியில் இப்படி நம்ம ஏமாறுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. போச்சு, மொத்தமாக போச்சு. ஃப்ரே, இங்கே பார்த்தியா, இந்த சிட்டி பூராமே அழிவில் இப்படி ஆயிருக்கேன். நான் தான் முன்னாடியே சொன்னல பேச்சு, இதெல்லாம் வேலை கேட்காதுன்னு. நான் சொல்கிறதெல்லாம் நீ எங்கே கேட்குற? இப்போ பாரு, நம்ம வீடோ எப்படி நொறுங்கி கிடக்குதுன்னு. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன வேணா வேணான்னு. நீ கேட்டியா? இப்போவாது ஓ மனசு சொல்கிறத நீ செய் பேச்சு. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாத. ஓ மனசு என்ன சொல்லுதோ அதை நீ பண்ணு. இப்போ நீ சொன்ன மாதிரி பண்ணியிருந்தா கூட நம்ம இப்போ தப்பிச்சிருக்கலாம் போல இருக்கு. இப்போ இன்னொன்று வரைக்கும் எவ்வளோ நேரம் பேச்சு ஆகும்? அதுக்குள்ளே நம்ம எதனாவது டக்குன்னு ஒரு முடிவெடுத்தே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடலு கொட்டியில், அதாவது ஆழ்கடலில் வந்துட்டு அந்த மாதிரி சில போட்லாம் முழுகிருக்குதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. அந்த போட்டை மட்டும் நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற மெட்டீரியலை வச்சு நம்ம வீட்டை சுற்றி கவர் பண்ணிடலாம். அந்த வைப்ரேஷனால ஏதாலையுமே தடுக்க முடியாது. எவ்வளோ வைப்ரேஷன் வந்தாலும் சரி, அது நல்லா தாக்க பிடிச்சி நிற்குப்பா பிஜி. எனக்கு என்னமோ அந்த மெட்டீரியல் நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம தான் எப்படியாவது இந்த ஊரை காப்பாற்றணும். நீ சொல்கிறது கூட சரிதான் சிஞ்சா. நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன். கடல் கடியில் சில கப்பல் இருக்குது, அந்த கப்பல்ல இருந்து மெட்டீரியல் எடுக்கலான்னு எனக்கும் தெரியும். ஆனா இந்த மேட்டர் உனக்கு எப்படி சிச்சன் தெரியும்? நாங்களும் அடிக்கடி ஸ்கூலுக்கு எல்லாம் போவோம் பேஜே. என்ன என்னன்னு நினைச்சிட்ட? எனக்கும் சிலதெல்லாம் தெரியும் தெரியுமா? சரி, இப்ப நான் சொல்றேன் பாரு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் நான் கிளீன் பண்ணி வைக்கிறேன். நானும் சாப்போம். நீ போயிட்டு அந்த மெட்டீரியலை மட்டும் கொண்டு வா. நம்ம அழகா இந்த வீட்டை சீல் பண்ணிடலாம் பாப்பிஜி. நமக்கு கொடுக்குற இன்னொரு சான்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஆமா சிஞ்சன், நீ சொல்றது கூட சரிதான். நான் போயிட்டு அந்த மெட்டீரியலை எப்படியாவது எடுத்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னாலும் சரி, அந்த மெட்டீரியலை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டு வரோம். எப்படியோ ஒரு வாட்டி நம்ம ஏமாந்துட்டோம், ஆனால் திரும்ப ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம ஏமாறவே கூடாது. இதுதான் நம்மளோட டைம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு தாக்கு, போட்டு தாக்குடா பிஜி, விடக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ஏமாத்தினவன் கண்டிப்பாக இந்நேரம் ஆஸ்ட்ராய்டு அவன் வீட்டை தாக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது தப்பு பண்ணணும், யாருக்காவது கெட்டது நினச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்கிறது இதை ஒரு செயலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வா சாப்பே, பிஜி மெட்டீரியல் எடுத்துகிட்டு இருக்க முன்னாடி நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோ இங்கே பெருசாக இருக்க போகிற இந்த வுட்டிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இது எப்படியாவது நம்ம கிளீன் பண்ணி ஆகணும். இந்த பிஜி பைய வரக்கு முன்னாடி இந்த வர்க்கை மட்டும் முடிச்சிட்டேன்னா பிஜி கிட்ட நான் கண்டிப்பா நல்ல பேர் வாங்கிடுவேன். சார், இப்போ பிஜியை சிச்சானு சேர்ந்தா என்ன நடக்குதுங்கிறத பார்க்க தானே போறீங்க. எங்க ரெண்டு பேத்தோட காம்போல எப்படி இந்த வீட்டை உருவாக்குறோங்கிறத மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிஞ்சன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா கடலோட ஆழத்துக்கு போயாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அடுத்த ஆஸ்ட்ராய்டு எப்போ தாக்குன்னு தெரியல. எம்மா சுறாமீனு, ஆஹா சுறாமீன் கூட ஃபைட் போடலாம் எனக்கு தெரியாதே. ஐயோ ஐயோ ஐயோ, ஓட்டிட்டு ஓட்டிட்டு ஓட்டிட்டு. நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தோம். இதை மட்டும் எடுத்துகிட்டு வரல, நமக்கு சுத்தமாக ஆக்சிஜனே இருந்திருக்காது. ஆனால் இங்கே ரொம்ப மொத்தம் இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடலுக்கடியில் இருட்டு மட்டும் இல்லை, எப்படியாவது அந்த போட்டை நான் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டிடெக்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏய், ஒரு நிமிஷம் இருங்க, போடு. எடுத்தோடனே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த போட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. கடவுள் இருக்காண்டா குமார். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் பார்த்தீங்களா, நமக்கு வந்துட்டு லக்கு தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லக்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனையும் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இங்கே எத்தனை போட் இருக்குது? ஸோ ஒன்று. ஸோ அந்த பக்கமும் போட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டாக இருக்கனால சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. கிட்ட போய் பார்ப்போம். ஓகே, ரெண்டு, மூணு, ஹேய் நாலு, ஏ ஏகப்பட்டனா இருக்கும் போல இருக்கேங்க. ஸோ அங்கே தூரத்தில் கூட வந்துட்டு போட்டு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், இது போதும். ஸோ இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சீக்கிரமாக உருக்கிடலாம். ஸோ இதை எப்படி உருக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருக்கிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நேரத்துக்கு சிச்சன் வந்து எங்களை க்ளீன் பண்ணியிருப்பான்னு நம்புகிறேன். ஸோ முதல்ல நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் உருக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து சிச்சன் சொன்னது உண்மையாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமே சிச்சனை வந்து திட்டக்கூடாதுப்பா. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா
பேஜி கொண்டு வந்திருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வைப்ரேஷன்ஸையும் செம்மையா தாங்கிடும். இதை யாராலையுமே தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக சொன்னடா சிச்சன், இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வேலை செய்கிறோம். இது வரைக்கும் தனித்தனியாக வேலை செஞ்சு தானே பார்த்துருக்கீங்க சார். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா எங்களால் என்னென்ன முடியுங்கிறத இப்போ பார்க்க போறீங்க. மழையும் வர ஆரம்பிச்சிருச்சா? ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இன்னும் அதை பார்க்கலல்ல சார். நான் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சார். எப்போ வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளை தாக்கலாம். ஸோ போன டைமு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கவர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ரீட்டையே கவர் பண்ணோம், கரெக்டாக சார். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அடேங்கப்பா, தண்ணியில் விழுகலான்னு பார்த்தா இங்கே விழுத்துட்டே. அட, ஹீரோ லேண்டிங் கொடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் என்னை இப்படி பற்றிக்கலேடா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஸ்ட்ராய்டு நம்மளை தாக்குனாலும் கூட ஒன்றுமே ஆகாது. என்னடா விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த ஆள் கொடுத்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு உட்டு. ஸோ அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணல, அந்த உட்டையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். போன தடவை தானே பல்பு வாங்கினீங்க, இந்த தடவை அப்படி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த தடவை நம்ம கட்டியிருக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டீலில் கட்டியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டீலை தாண்டி எந்த ஆஸ்ட்ராய்டாலையும் உள்ளே வர முடியாது. எந்த லாவாக்கல் நினச்சா கூட உள்ளே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். மேலே இருக்க ஃப்ளோராக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் சைட்லேயா இருக்கட்டும், எதாலையுமே வந்து கிட்டத்தட்ட நெருங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கவர் பண்ணிட்டோம். ஸோ அப்போ உட்டு எங்கடா கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உட்டை வந்து நாங்கள் உள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்காகனா வந்துட்டு எல்லா ஒரு ரீசனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியலை வந்து நம்ம சேவ் பண்ணுறக்காக பார்த்தீங்களா. ஸோ எந்த ஆஸ்ட்ராய்டாலையும் உள்ளே வரவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம டோட்டலாக சீல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அந்த கீழே ஒழிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, ஸோ அந்த தடவை அது கூட பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இங்கேயே ஜாலியாக நின்று வேடிக்கை பார்க்கலாம். சின்ச்சான் கீழே வா பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம யாருக்கிறத காட்ட போறோம். வந்துட்டா பீச்சி, வேலை முடிச்சது பார்த்தல, எவ்வளவு அழகா முடிச்சிட்டே. சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் பீச்சியே சொல்லி முடிச்சுட்டான். கண்டிப்பா இது தாங்க ஃப்ரெண்ட், எவ்வளவு வேணாலும் நான் பெட் கட்டுவேன். ஏய் பீச்சி, பார்த்தல எப்படியே நம்ம ஒரு வழியா பிடிச்சாச்சு. கண்டிப்பா இது தாங்கப்பா பீச்சி. ஆமா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது இல்லடா சிச்சன், முன்னாடியே உன்னோட பேச்ச கேட்டிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். அடா, இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபில் பண்ணலாமாப்பா, தட்டி விடுப்பா பீச்சி. இதுல என்ன இருக்குது, நம்ம போன டைம் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி கிட்ட இருந்து காப்பாத்தினா, இந்த தடவை வந்துட்டு ஃபயர் கிட்ட இருந்து காப்பாத்துறோம். விடு, நம்ம எல்லாமே சூப்பர் ஹீரோஸ் தானே. நீ சொல்றது கூட கரெக்ட் தான் சிச்சன். ஹேய், இந்த சவுண்டு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன்டா சிச்சன். என்ன நடக்குதுங்கிறத பாப்போம். உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? அந்த சத்தம் கேக்குதா சிச்சன்? ஆனா உண்மைதான் சிச்சன், ஒரு வைப்ரேஷன் கூட உள்ள தெரியலையே. போன தடவை ஆன மாதிரி கூட இந்த தடவை தெரியல. அப்பனா இது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போடு, எந்த ஆஸ்ட்ராய்டு விழுந்தாலும் ஒண்ணுமே ஆகுவது போல இருக்க. இந்த மாதிரிதான் நான் எதிர்பார்த்தேன். சே, இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்துச்சுன்னா அங்க பாரு, என்ன விழுந்தாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஒரு கிராச் கூட தெரிய மாட்டேங்குதுடா சிச்சன். எல்லாமே பாரு, காமெடியா போகுது. எவ்வளவு பெரிய விஷயமா நம்ம நினைச்சோம், ஆனா இப்ப நம்ம சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டோம் பாத்தியா. சூப்பரு, இதைத்தட்டா நான் எதிர்பார்த்தேன். போடு, அங்க பாரு, ஒண்ணுமே நடக்கல ஃப்ரிட்ஸ். எல்லாமே பாருங்களேன், ஒரு ஹெலிகாப்டர் இடிச்சு விழுகுது, ஆனா அது நம்ம வீட்டுக்கிட்ட கூட நெருங்க முடியல பாத்தீங்களா. சோ அங்கங்க வந்துட்டு நிக்குது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் முட்டி கிராஷ் ஆகுது. சோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், சோ லக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க் வேணும். சோ முக்கியமா உங்க ஃப்ரெண்டு சொல்றதை கேளுங்க, அதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சோ எவ்வளவு கல்லு விழுந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது உள்ள இருக்கிறவங்களுக்கு. ஒரு வழியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம். நீ எவ்வளவு நேரம் வேணா கல்ல விழுந்துக்கோ. சோ அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவலையே இல்ல, ஏன்னா இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கடியிலேயே பல வருஷம் இருந்துச்சா, இப்ப மட்டும் என்னவா. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்டைலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட் ஸ்டைலே உருவாக்கியிருக்கோம். எப்படி இருக்கு மறக்காம இதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் சின்ச்சானும் செஞ்சிருக்கோம். சாரிப்பா, சாப்பை மறந்துட்டேன்ல. ஸோ சாப்பும் கூட தான். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம எப்படியோ சேஃப்டி பண்ணிட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னாலும் இதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த பில்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு நல்ல எபிசோட சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.